ஒரு காலத்தில் கோழி கூவுச்சுன்னா விடிஞ்சிருச்சுன்னு எழுந்திரிச்சோம். இப்போ கோழி எத்தனை மணிக்கு கூவுது? பகல் 10 மணிக்கு கூவுது, மத்தியானம் 2 மணிக்கு கூவுது, சாயந்தரம் 5 மணிக்கு கூவுது. கூவ வேண்டிய விடிய காலம் 5 மணிக்கு குப்பர் அடித்தா அது தூங்குது, மனுஷன் எந்திரிச்சு வேலைக்கு போகிறான். மனுஷ நிலைமை மாறிடுச்சு. காலையில் பாருங்கள், எல்லா பெரிய மனுஷரும் மெயின் ரோட்டில் பைபாஸில் வாக்கிங் போகிறாங்க. கை இங்கேருந்து சூலூர் போயிட்டு வருது, வேக 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 வேகன்னு போகிறாங்க. என்ன இவ்வளோ வேகமாக போறிய? போகலைன்னா டாக்டர் போயிடும் சொல்லிட்டார். எந்த டாக்டர் சொன்னாரோ அந்த டாக்டர் இந்த பின்னாடி தான் வர்றாரு. எல்லாம் போகிறாங்க. திருச்சியில் லலிதா ஜுவல்லர்ஸ் இருக்கு பாருங்க. லலிதா ஜுவல்லர்ஸில் ஒருத்தன் ஓட்டையை போட்டு 30 கிலோவா ஆட்டையை போட்டிருக்கான். அந்த ஓனர் கேட்டிருக்காருடே, இவ்வளவு நகைக்கடை இருக்குது, எல்லாத்தையும் விட்டு விட்டு ஏன்டா என் கடையில் மட்டும் ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டேன்னு கேட்டிருக்கான். அவன் சொல்லியிருக்கான், உன் கடைக்கு 30 தடவை நான் வந்தேன், என் பொண்டாட்டியோடு வந்தேன், அவள் பூரா நகையை பார்ப்பா, நான் ஓட்டையை போடுற இடத்த பார்ப்பேன், ஏன்டா இத்தனை கடையை விட்டு என் கடையில் மட்டும் ஓட்டையை போட்டேன்னு கேட்டிருக்க. அவன் சொல்லியிருக்கான், நீங்கள் தான் டிவியில் விளம்பரத்தில் வந்து 4 கடையை பாருங்கள் அப்புறமா இங்கே வாங்கன்னு சொன்னியே, நான் 40 கடையை பார்த்துட்டு தாங்க உங்கள் கடைக்கு வந்து சேர்ந்தேன் அப்படின்னு இருக்கான். இப்போல்லாம் நம்ம யாரும் கொண்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட வேண்டியதில்லை. தெருவுக்கு தெரு மஞ்சள் கலரில் ஒரு புள்ளை பிடிக்கிற வண்டியை அனுப்புகிறான். நீ பிள்ளை அனுப்பு, பிள்ளை அனுப்பு, பிள்ளை அனுப்பு, குடும்பமே சேர்ந்து 6 மணிக்கு எழுப்புறாங்க. எந்திரா 50,000 ரூபா பணம் கட்டியிருக்கான், எந்திரா அடிச்சு கலப்புறான். ஒருத்தன் தண்ணியை ஊற்றுறான், ஒருத்தன் சோப்பை போடுறான், ஒருத்தன் சட்டையை மாட்டான், ஒருத்தன் பேண்ட்டை மாட்டான், ஒருத்தன் சூவை மாட்டான், ஒருத்தன் சாக்ஸை மாட்டான். இப்படிய காலம் 7 மணிக்கே வாயில் 2 இட்லியை வச்சு குடும்பமே சேர்ந்து நங்கு நங்குன்னு குத்துறாங்க. குத்திப்பிட்டு தெருவுக்கு வந்து பிள்ளைய வண்டியில் ஏற்றி விட்டு கீழே அம்மா நின்றுட்டு சொல்லுது. நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லு, அவன் உள்ளேருந்து நீ அம்மாவே இல்லை, நீ அப்பனே இல்லை, குடும்பம் குடும்பம் அல்ல, என்ன ஏன்டா வண்டியில் ஏற்றுறீன்னு கேட்குறான். கரெக்டாக பாருங்கள், இந்த மெட்ரிகுலேஷன் போகிறவனுக்குலாம் இதில் ஒரு டை, இதில் ஒரு பெல்ட்டு. ஏன் தெரியுமா? இப்படிய காலம் 7 மணிக்கே வாயில் 2 இட்லி வச்சு குத்துறாங்கல்ல, இது வெளியில் வந்துடப்படாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இதில் ஒரு டை போட்டுருவாங்க போல இருக்கு. கீழே இறங்கிடப்படாதுன்னு இதில் ஒரு பெல்ட்டு போட்டுருவாங்க போல இருக்கு. இதையும் தாண்டி இறங்குச்சுன்னா அங்கே ஆயி அம்மான்னு ஒரு அம்மா இருக்கும். ஆயாம்மா இல்லையா, ஆயி அம்மா தான். எப்படி நம்ம இடையர் பாளையத்தில் ஏற்றி விட்டோம்னா 12 ஊர் சுற்றி தான் கொண்டு இறக்குவான். ஸ்கூலில் இறக்கணுன்னு இந்த எல்கேஜி போய் ஆரம்பிச்சிருவான், ஆயம்மா வருது, ஆயம்மா வருது. ஏன்டா 3 நாளில் போகாமல் இங்கே விட வந்தேன்னு கூட்டி கொண்டு வந்து கழுவி விட்டு அடுத்த ஆரம்பிச்சிருவான். திருச்சி பக்கத்தில் போய் பழைய ரிப்பேரான செட்டு ஒன்று இருக்குது, அதை போய் புக் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மாவும் பட்டிமன்றம் வச்சுருத்துன்னு தூசியை தொடச்சி பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடுச்சு. வழக்கம் போல் கீரனூர்கிட்ட ஒரு அம்மா வகுத்துக்கு சேரலைன்னு வண்டியை விட்டு இறங்கிருச்சு. அந்த ஊரில் லேடிஸாக கூட்டிகிட்டு போனால் தான் காசு கொடுப்பாங்க. இந்த நடுவர் புருஷன் கூடவே வந்திருக்கார். அவருக்கு ஒரு 10 ரூபாய்க்கு சேவிங் மிஷினை வாங்கி கொடுத்து மீசையெல்லாம் சேவிங் பண்ணி பாவாடை கட்டி சேலை கட்டி இடுமுடி வச்சு பொம்பளையால் மாதிரி சோடிச்சு கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க. அவனும் 3 மணி நேரம் அக்கா நல்லா இருக்கலாம் அப்படி லேடிஸ் வாய்ஸ்லேயே பேசியிருக்கான். பட்டிமன்றம் முடிச்சு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இந்த நடுவருக்கு கொடுத்த 25,000 ரூபா சம்பளத்தை அந்த அம்மா எண்ணி பார்த்துருக்கு. இடையில் ஒரு 2,000 ரூபா நோட்டு கள்ள நோட்டு செருகி போட்டாங்க. இந்த அம்மா கேட்டிருக்கு, பட்டிமன்றம் நல்லா தானே சார் பண்ணான், இப்படி 2,000 ரூபா நோட்டு கள்ள நோட்டு செருகிட்டீங்களே, இது நியாயமானு கேட்டு. அதுக்கு ஊர் தலைவர் சொல்லியிருக்கார், ஓன்ட்டு என்னம்மா சொன்னான், வெறும் லேடிஸாக குட்டியார சொன்னோம்ல, இடையில் ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டு நீ சொருகு, நீ இது நியாயமானு கேட்டிருக்கார். எப்படி சார் கண்டுபிடிச்சின்னு கேட்டிருக்கு. எல்லா லேடிஸுக்கும் சம்பளம் கொடுத்தோம், அவங்க பூரா வாங்கி எண்ணி பேக்கில் வச்சாங்க, மணி பரிசில் வச்சாங்க. இவனுக்கு சம்பளம் கொடுக்கல மட்டும் பணத்தை எண்ணி சுருட்டி பாவாடை வச்சுக்கிட்டு டபுசருக்குள்ள காசை வச்சான். இவன் தாண்டா மோசமான ஆளுன்னு கண்டுபிடிச்சிருக்கான்னா, ஒரு ஆம்பளை பொம்பளை வேஷம் போடுறான்னா எதுக்கு போடுறான்? இந்த கட்டினா 2 பொண்டாட்டிக்கு ஒரு பிள்ளைக்கு வச்சு, இல்லை ஒரு பொண்டாட்டிக்கு 2 பிள்ளைக்காக தானே ஒரு ஆம்பளை பொம்பளை வேஷம் போடுறான். ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் சங்கிலி முங்குலி கதவை தர, உன் பொண்டாட்டி கூப்பிட்டு திறக்க சொல்கிறான், அதுக்கு வழி இருக்கா உனக்கு? ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் மாயா, அடுத்த வாரம் உங்கள் ஆயான வச்சாலும் வைப்பான். ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் பாருங்கள், இவன் வேற மாதிரி, ஏன்டா அவன் அப்பா மாதிரி இருக்க மாட்டான், அவன் பட பேர் மாறிடுச்சு. ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் இவனுக்கு தண்ணியில் கண்டம், அடுத்த வாரம் அப்பா இவனுக்கு சுடு தண்ணியில் கண்டம் பேர் வச்சாலும் வைப்பான். 10 மணிக்கு திறந்த ஒயின்ஷாப்பே 12 மணிக்கு திறக்கிறாங்க. எதுக்கு? வியாபாரம் குறையும்னு, குடிகாரம் குறைவானு. எங்கள் ஊரில் விட்டு 10 மணிக்கே சரக்கடிச்சு பழக்கப்பட்டு போயிட்டான். 11 மணின்னா அவனுக்கு கைகாலெலாம் ஆட ஆரம்பிச்சிடும். நேற்று ஓடி போய் லைனில் நின்று முதல்ல ஒரு வாட்டரை வாங்கிட்டான். வாங்கிட்டு பெட்டி கடையில் போய் ஊருகா கேட்டிருக்கான். அவன் டப்புன்னு பிச்சு கொடுத்துருக்கான். அங்கே ஒரு கப்பும் வாட்ரு வாங்கி 1/4 குவாட்ரு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். 1/4 குவாட்ரு உள்ளே போகலே வாயிலாம் நுறதல்ல ஆரம்பிச்சிச்சு. என்னடான்னு பார்த்தா, இந்த கடைக்காரன் அவசரத்தில் ஊருகா பாக்கெட்டுக்கு பதிலாக ஷாம்பு பாக்கெட்டை பிச்சு கொடுத்துருக்காய்யா, இதை உட்காந்து அவன் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காய்யா. இப்போ வாயில் நுறதல்னு பார்த்து அது வழியே போனவங்க 2 பேர் சொல்லியிருக்காங்க, இவன் தாண்டா முறையான குடிகாரன் அப்படின்னு இருக்காங்க.